வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கால்ஸ் வந்து, ஓகேங்களா? ஸோ பிப்ரவரி 3 மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஸ்லோவாக வந்து ட்ரேடிங்ஸ் போய்கிட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸில் 5 மினிட் சார்ட்ஸில் நம்ம வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 2 என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிப்ரவரி 2 பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock அப்புறமா செல் கால் வந்திருக்கு. 2:15:30 செல் கால் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி 2:12 வரைக்கும் டவுன் வந்திருக்கு. நம்ம இந்த 5 மினிட் சார்ட்டில் 1 point டார்கெட் வந்து எய்ம் பண்ணுறோம். 1 point டார்கெட் அச்சீவ் பண்ணாலே போதுன்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் எப்படி சிக்னல்ஸ் வந்து வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். இது போக நிறையா வந்து இந்த சிக்னல் ஜெனரேட்டர் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டேட அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் வீடியோ கீழே கூட சேனல் நேம் அப்பியர் ஆகும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் சிக்னல் ஜெனரேட்டர் ரிலேட்டடாக பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, காப்பர், கோல்டு ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படிலாம் வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் காலுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் வந்திருக்கு. பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock அப்புறமா வந்திருக்கு. 2:09:30 வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 2:20 வரைக்கும் நேற்று நேச்சுரல் கேஸ் நல்லாவே வந்து ஏறிச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 9 o'clock அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டவுன் வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த அப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆனது ஒரு 12 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக செல் கால் வந்துச்சு. இந்த செல் என்ட்ரி நம்ம எடுக்க தேவையில்ல, ஏன்னா லோ வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இந்த சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால். இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா டேனுடைய ஓப்பனிங்லேயே வந்துருச்சு. 198.70 இது ப்ரீவியஸ் டே ஓப்பனிங் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ அப்போயே வந்துருச்சு. அப்போ வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு கண்டினியூஸ் ரைசிங், 2:10 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் ரைஸ் ஆச்சு. இதுலேயே நம்மளால் 1 point ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் டே கூட பார்த்திங்கன்னா செல் கால் வந்துச்சு. ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 195.40. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 194.40 வரைக்கும் டவுன் வந்திருக்கு. ஸோ இங்கே நம்மளால் 1 point ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறமும் ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி நல்லாவே கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் எடுத்துருச்சு அப்படின்னா அந்த கலரில் தான் வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர். உங்களுக்கு கலரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து வராது. ஒன்ஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த கலர்லேயே தான் வந்து ஃபுல் ட்ராவலிங் வந்து போய்கிட்டே இருக்கும். எப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து க்ரீனாக ரெட் ட்ரெண்டாக மாறுச்சுன்னா ரெட் கலராக மாறும். ஸோ ரெட் கலரில் இருந்தால் க்ரீன் கலராக மாறும். ஸோ உங்களுக்கு அப்பியர் ஆகிறது ஒன்று பை அப்பியர் ஆகும், இல்லாட்டி செல் அப்பியர் ஆகும். நீங்கள் கிளியராக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே ஓப்பனிங்லேயே பை கால் வந்துச்சு, மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.